வணக்கம், செல்லகுமார் பேசுகிறேன். இது செல்லகுமாரின் மண்டலம் 10, புதுச்சேரி, காரைக்கால், மாகே, ஏனம் பகுதிகளுக்கான வானிலை அறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கும். 2021 அக்டோபர் 9 சனிக்கிழமை அதிகாலை 4 மணி அறிக்கை. புதுச்சேரி காரைக்காலை பார்ப்போம். புதுச்சேரி காரைக்காலை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய 12ஆம் தேதி வரைக்கும் தினசரி மாலை இரவு மழை உண்டு. காலையில் இருக்காது, மாலை இரவு மழை உண்டு. தினசரி ஒதுக்கி ஒதுக்கி பெய்தாலும் அடுத்தடுத்த நாட்களிலே ஒதுங்கி இடத்திற்கும் பெய்யும். 13, 14, 15, 16 தேதிகளிலே தென் சீனக்கடலை கடவு வங்கக்கடல் வந்து ஆந்திர கரையை 15ஆம் தேதி கரையை கிடக்கிற காரணத்தினால மேற்கு காற்று வலுத்திருக்கும் புதுச்சேரி காரைக்காலில். இதன் காரணமாக சாரல் மழை புதுச்சேரி காரைக்காலுக்கு எட்டும். காரைக்காலை பொறுத்த வரைக்கும் தெற்கு காற்றும் வலுத்திருக்கும். அதாவது டெல்டா மாவட்டம் தெற்கு பகுதியிலிருந்து வரக்கூடிய காற்று, வேதாரண்யம் பகுதியிலிருந்து வரக்கூடிய காற்று. ஆக அவ்வப்பொழுது தெற்கு காற்று, தென்மேற்கு காற்று, மேற்கு காற்று என்று மாறி மாறி காரைக்கால் பகுதியில் வீசிக்கொண்டிருக்கும். வரக்கூடிய நாட்களில் 13லிருந்து சாரல் மழை எட்டும். மாலை இரவு மழை தான், அதுவும் மதியத்திற்கு மேல் சாரல் மழை. தென்மேற்கு பருவமழை அக்டோபர் 21 வரைக்கும் உண்டு. 22, 23ல் கிழக்கு காற்று மழை, அப்பொழுதும் மழை உண்டு. தொடர்ந்து அக்டோபர் 25 வடகிழக்கு பருவமழை, அதிலிருந்து பொங்கல் வரை மழை தான். நல்ல மழை இருக்கிறது புதுச்சேரி காரைக்காலுக்கு. அடுத்தபடியாக மாகே. மாகே பொறுத்த வரைக்கும் அரபிக்கடல் வடக்கே இருக்கக்கூடிய நிகழ்வு படிப்படியாக கேரள கடலோரம் மாகையை ஒட்டி வரும். வரக்கூடிய நாட்களில் தென்மேற்கு பருவமழை படிப்படியாக அதிகரிக்கும். நேற்றே நல்ல மழை பொழிந்திருக்கிறது, வரக்கூடிய நாட்களிலும் நல்ல மழை இருக்கிறது. வரக்கூடிய 13லிருந்து 16 வரை அடுத்த நிகழ்வு வங்கக்கடலிலிருந்து மேற்கு காற்றை ஈர்த்து மாகைக்கு கனம் மிக கனமழையை கொடுக்க இருக்கிறது. அதே நேரத்தில் அரபிக்கடல் நிகழ்வும் மாகையை ஒட்டி வந்து கண்டிப்பாக மிக கனமழையை கண்டிப்பாக கொடுக்கும் மாகைக்கு. அக்டோபர் 21 வரை தென்மேற்கு பருவமழை, அக்டோபர் 25ல் வடகிழக்கு பருவமழை, 22, 23, 24 கிழக்கு காற்று மழை. ஏனாம், ஏனாம் பகுதியை பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்த நிகழ்வுகள் நெருங்கும் இடம். ஆந்திர பகுதியை கடக்கக்கூடிய, அதாவது முதல் நிகழ்வு வடக்கு ஆந்திரா ஒடிசா எல்லையோரம் கடக்க இருக்கிறதுனால அதுக்கு கனமழை இருக்கிறது ஏனாம் பகுதிக்கு. இப்பொழுது வெப்பச்சலன மழை பெய்யும். 12ஆம் தேதி வரைக்கும் இரவு மழை. அடுத்தடுத்த நாட்களில் மழைப்பொழிவு கூடும், நெருங்க நெருங்க மழைப்பொழிவு கூடும். ஆந்திர பகுதியில் வடக்கு பகுதியில் கரையை கிடப்பதனால மழைப்பொழிவு கண்டிப்பாக ஏனம் பகுதிக்கு நல்ல மழை இருக்கிறது. கனமழை, மிக கனமழை கூட இருக்கலாம். 13லிருந்து மழைப்பொழிவு அதிகரிக்கும். 14, 15, 16ல் கனமழை இருக்கிறது ஏனம் பகுதிக்கு. 15, 16ல் அடுத்த நிகழ்வு 17ஆம் தேதி புறப்பட்டு 17ஆம் தேதி புறப்பட்டு 18, 19, 20ல் கரையை கிடக்கும். 21க்குள் செயலிழக்கும். ஆக அடுத்தடுத்த நிகழ்வு இருக்கிறது ஏனம் பகுதியை ஒட்டிய பகுதிக்கு. ஏனம் பகுதி வழியாக கூட கரையை கிடக்கலாம். ஆனால் இந்த முதல் நிகழ்வு வாய்ப்பில்லை, இரண்டாம் நிகழ்வு வாய்ப்பு இருக்குது. இதனால் ஏனாம் பகுதிக்கு அடுத்தடுத்த நிகழ்வாக நல்ல மழை காத்திருக்கிறது. நம்பிக்கூட நிற்போம். வடகிழக்கு பருவமழை அக்டோபர் 25, தென்மேற்கு பருவமழை அக்டோபர் 21 வரை. ஆக நல்ல மழை இருக்கிறது, நம்பிக்கூட நிற்போம். நன்றி.